பிரியமான சகோதர சகோதரிகளே, வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை, லாத்தரன் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு விழா. ஒவ்வொரு மறை மாவட்டத்திற்கும் ஒரு தலைமை ஆலயம் ஒன்று உண்டு. அதற்கு பேரு கத்தீட்ரல். ஆயர் இல்லம் ஒன்று உண்டு, அதை அதன் அருகிலேயே இருக்கும். ஆகையினால அந்த மேற்றாசனத்திற்கு தலைமை ஆலயம், தலைமை இல்லம் என்றெல்லாம் அதற்கு பெயர் வைத்திருப்பார்கள். அதே போல எல்லா ஆலயத்திற்கும் ஒரு தலைமை ஆலயம், தாய் ஆலயம், அதுதான் லாத்தரன் பேராலயம். இதற்கு தலைவர் திருத்தந்தை. அவரது இல்லம் அதன் அருகிலே இருந்தது. எப்பொழுதிருந்து? கான்ஸ்டான்டினோபிள் காலத்திலிருந்தே. 4வது நூற்றாண்டை சார்ந்த ரோமை அரசின் கான்ஸ்டான்டினோபிள் கிறிஸ்துவ மதத்தை அரச மதமாக மாற்றிய பின் கட்டி கொடுத்த ஆலயம், இல்லம் திருத்தந்தைக்கும் இந்த ரோமையினுடைய தலைமை ஆலயத்திற்கும். தொடக்க திருச்சபையில் ஆலயம் என எதுவும் கிடையாது. மக்கள் இல்லங்களில் கூடி ஜெபித்தார்கள், இல்லங்களில் கூடி அப்பம் பிட்டார்கள், இல்லங்களில் கூடி தூய ஆவியை கூவி அழைத்தார்கள். காரணம், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அடிக்கடி வேத கலாபனைகள் நடந்ததாலும். கிறிஸ்தவர்கள் தங்களுக்கென ஆலயம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. 3 நூற்றாண்டுகளாக திருச்சபை பூமிக்கு அடியில் மறைந்து விசுவாசத்தை கட்டி காத்து வந்தது. கேட்டகூம்ஸ், இன்னும் ரோமைக்கு போனீங்கன்னா நிறைய இந்த படுகுழின் வாங்கல, பூமிக்கு அடியில் அப்படியே கோகம் மாதிரி தோண்டிக்கிட்டே போய் அதுக்குள்ள வாழ்ந்திருக்கிறாங்க 3 நூற்றாண்டு. அதற்குள்ளதான் அவர்களை புதைத்தார்கள், அதற்குள்ளதான் அவர்கள் திருப்பலி கொண்டாடினார்கள், அதற்குள் தான் கூடினார்கள், ஜெபித்தார்கள். ஆக கிறிஸ்தவர்களுக்கென்று ஆலயம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கான்ஸ்டான்டினோபிள் கிறிஸ்துவ மதத்தை ரோமை அரசாங்கத்தின் அரச மதமாக அறிவிக்கின்றார். அதன் பின் 313ஆம் ஆண்டு அவன் தன்னுடைய அரண்மனையை ஆலயமாக மாற்றி அதனை திருச்சபைக்கு தந்தான். 324ஆம் ஆண்டு அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த 1வது சில்வெஸ்டர் ஆலயத்தை அர்ச்சித்து அதனை உலக மீட்பரின் பாதுகாவலில் ஒப்படைத்தார். அந்த லாத்தரன் பேராலயம் முதலில் உலக மீட்பருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆலயம். சிறிது காலத்திற்கு பிறகு இந்த ஆலயம் திருமுழுக்கு யோவானின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு நற்செய்தியாளர் தூய யோவானின் பாதுகாவலிலும் அவருடைய பெயரிலும் வைக்கப்பட்டது. ஆக இன்று வரை இந்த பெயர்தான் அதற்கு வழங்கப்பட்டு அழைக்கப்பட்டு வருகிறது. ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் திருத்தந்தை இந்த ஆலயத்தை தான் தலைமை ஆலயமாக, தாய் ஆலயமாக வைத்து அகில உலக திருச்சபையும் வழி நடத்தி வந்தார். அங்குதான் அவர் வாழ்ந்த இல்லமும் இருக்கிறது. 14ஆம் நூற்றாண்டில் திருத்தந்தை அவிஞ்ஞான் என்ற இடத்திற்கு நாடு கடத்தப்பட்டு மீண்டுமாக திரும்பி வந்த பொழுது லாத்தரன் பேராலயமானது ரொம்ப பாழடைந்து போய் கிடந்தது. எனவே திருத்தந்தை தங்குவதற்கு அது சரியான இடமில்லை என்று சொல்லி திருத்தந்தை 11ஆம் கிரகோரி சாந்தா மரியா என்ற இடத்திற்கு சென்றார். திருத்தந்தை 5ஆம் சிக்ஸ்தஸ் என்பவரோ தன்னுடைய இடத்தை வத்திக்கானுக்கு மாற்றினார். எனவே அன்றிலிருந்து இன்று வரை திருத்தந்தையர்கள் வத்திக்கானிலேயே தங்கி வரக்கூடிய ஒரு வழக்கம் உருவானது.
லாத்தரன் பேராலயமோ தற்போது ஒரு அருங்காட்சியகம் போல் மக்கள் வந்து போகவும் டூரிஸ்ட் பார்த்துட்டு போகிறதுக்குமான ஒரு பேராலயமாக இருக்கிறது. அதில் பல சிறப்புகள் உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதி உணவு உண்ட மேசையும் அங்கிருக்கிறது. திருச்சபையின் முதல் திருத்தந்தை ஆகிய தூய பேதுரு திருப்பலி நிறைவேற்றிய பீடமும் இங்குதான் இருக்கிறது. அடியேனுக்கு அதை சென்று பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மூன்று முறை கிடைத்தது. அந்த லாத்தரன் பேராலயம் அப்படியே கம்பீரமாக நிற்கும். 12 அப்போஸ்தலர்கள் அப்படியே எத்தனை அடி ஆள் உயரத்திற்கு மேலாக ஆலயத்தின் இரு மருங்கிலும் நின்று கொண்டு தாங்கள் வேத சாட்சியாக மறித்த அந்த ஆயுதங்களை கையில் ஏந்தி நிற்பார்கள். அந்த பீடத்திற்கு முன் பேதுருவும் பவுலடிகளாரும் நிற்பார். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆலயம் திருத்தந்தை தலைமையகமாக வைத்து கொண்டாடிய ஆலயம், இன்றும் அதுதான் திருத்தந்தையினுடைய ஆலயம், இன்றும் அதுதான் திருத்தந்தையினுடைய இல்லம். ஆனால் இந்த நிர்வாகத்திற்காக வத்திக்கான் சங்கம் அதை சுற்றி இருக்கிற பேதுரு பெசலிக்கா இங்கு மையமாக கருதப்படுகிறது. ஆக இந்த ஆலயத்தை நேர்ந்தளித்து கொண்டாடிய திருவிழா இன்று. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருப்பது நல்லதன்று என்ற முதுமொழிகளை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். இன்றெல்லாம் வீடு வாங்குவதற்கும் வீடு கட்டுவதற்கும் ஆலயம் அருகில் இருக்கிறதா, கல்வி சாலை அருகில் இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்கிறார்கள். காரணம், கடவுள் அருகில் இருக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. திருத்தலம் அருகிலே இருக்க வேண்டும், ஆண்டவர் வாழ்கின்ற அந்த இல்லம் என்னுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த ஆலயத்தின் அருகில் வீடு கட்டுவது நமது சான்றோருடைய வழக்கம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ரெண்டு. முதல் ஆலயம் அந்த எசேக்கியல் காண்கின்ற ஒரு காட்சி. அந்த எருசலேமின் கோவிலிலிருந்து தண்ணீர் வழிந்தோடுகிறது. தண்ணீர் வாழ்வுக்கு அடையாளமாக இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் ஆலயம் இருக்கிறதோ அங்கு வாழ்வு உண்டு. வாழ்வு தண்ணீரை போல் வழிந்தோடும். கண்கால் அளவு, முட்டி அளவு, இடுப்பளவு, நெஞ்சளவு, கழுத்தளவு ஆராய் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அளவுக்கு தண்ணீர் வழிந்தோடும். அப்படிப்பட்ட ஒரு காட்சி. அது எங்கெங்கெல்லாம் செல்கிறதோ அது வாழ்வு கொடுத்து கொண்டே செல்லும். எங்கெங்கெல்லாம் செல்கிறதோ அது கனி தரும் மரங்களை வளர்த்து கொண்டே செல்லும். எங்கெங்கெல்லாம் செல்கிறதோ அது உயிர் வாழ்கின்ற மீனினங்களை பெருக்கிக் கொண்டே செல்லும். அது எங்கெங்கெல்லாம் செல்கிறதோ அது உப்பளங்களை எல்லாம் நல் நிலமாக மாற்றிக்கொண்டே செல்லும். அது எங்கெங்கெல்லாம் செல்கிறதோ அது மருந்து தரும் மரங்களை உருவாக்கி அது குணமாக்கி கொண்டே போகும். காரணம், அந்த தண்ணீர் தூயகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அந்த தூயகம் எது? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவினுடைய இதயம். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இதயத்தை குத்தி ஊடுருகின்ற பொழுது அங்கிருந்து ரெண்டு ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடியது. ஒன்று இரத்த ஆறு, இன்னொன்று தண்ணீர் ஆறு. அந்த இரத்த ஆறுதான் இன்றும் திருப்பலியில் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீர் ஆறுதான் திருமுழுக்கு என்ற ஒரு ஆறு. அது திருமுழுக்கு என்ற அருள் அடையாளத்தில் இன்றும் காயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த எசேக்கியல் கண்ட காட்சியில் வழிந்தோடும் நீர் வாழ்வுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆலயத்திற்கு அருகில் வீடு கட்டினால் வாழ்வு வழிந்தோடும். ஆலயத்திற்குள் சென்றால் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும், செழிப்பாகும். ஆலயத்திற்கு சென்றால் எல்லாம் நலமாகும்.
ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, எல்லாம் நல்லதா இருக்கும். கோயிலுக்கு போகணும். ஆகியனால முதிர்ந்த வயதில் தாய்மார்கள் எல்லாம் பிள்ளைகளை பார்த்து கோயிலுக்கு போ, பிள்ளைகளை கூட்டுட்டு போ, குடும்பத்தோட போ, போயிட்டு வா, அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, அங்கே போய் மொட்டை போட்டு வா, இங்கே மொட்டை போட்டு வா, அங்கே வழிபாடு செலுத்து, இங்கே காணிக்கை செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, எல்லாம் நல்லதாக இருக்கும். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இயேசு கிறிஸ்து அன்றைய தலைமையா ஆலயமாகிய எருசலேமுக்கு வருகிறார். அந்த சாலமோன் கட்டப்பட்டு உடைக்கப்பட்டு பிறகு எஸ்ரா நெகமயாவால் பழுதுபார்க்கப்பட்டு கட்டப்பட்டு அதற்கு பிறகு ஏரோதுவால் புதுப்பொலிவு பெற்ற அந்த ஆலயத்திற்கு வருகிறார். ஆனால் அங்கே நடப்பது வழிபாடு அல்ல, அங்கு நடப்பது வணிகம். தந்தையினுடைய இல்லத்தை திருடர்கள் வாழக்கூடிய, திருடர்கள் என்றால் அங்கே வணிகர்கள் எல்லாம் ஏமாத்து பேர், எல்லாத்தையும் விற்கணும். போரா விற்கணும்னா ஏமாத்தணும், காசு மாத்தணும்னா ஏமாத்தணும், எல்லாம் ஏமாத்து திருட்டு அப்படி நடந்துகிட்டு இருக்கு. அதை சுத்தம் பண்றார். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளை, பவுலடிகளார் என்று கொருந்தியருக்கு எழுதிய திருமுகம் 1வது திருமுகம் 3வது அதிகாரம் 9:11-16 நீங்கள் தான் அந்த ஆலயம், உங்கள் உடல் தான் அந்த ஆலயம். அந்த உடலுக்குள் தீமையும் ஏமாற்றுத்தனமும் பொய்த்தனமும் காசு காசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வியாபாரங்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடாது. அதை எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி இது என் தந்தை வாழ்கின்ற இல்லம் என்று உரக்க சொல்கிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க சொல்கிறாங்க, யூதர்கள் அவர்களை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன? இந்த கோயிலெல்லாம் நீ சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன? அது ஊழல் நிறைந்த ஆலயமாக மாற்றிவிட்டு ஆயிடுச்சு, அதை நீ எப்படி சுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்ட உடனே, இந்த கோயிலை இடித்து விடுங்கள். அவர் சொல்றது தன்னுடைய உடலாகிய கோயிலை, இதை 3 நாளில் எழுப்புவேன். அந்த புதிய கோயில் எழும்புகிறது வந்து அவருடைய இறப்பு உயிர்ப்பில் தான். அவர் சிலுவையில் இறக்கின்ற பொழுது அந்த ஆலயத்தினுடைய திரை 2 கிழிந்தது. எந்த புனிதத்திற்குள் போக முடியாது என்று யூதர்கள் கருதினார்களோ அதையெல்லாம் தன்னுடைய இறப்பினால் கிழித்து விட்டார் இயேசு கிறிஸ்து. ஆகையினால அந்த சமாரிய பெண்ணோடு அவர் பேசுகின்ற பொழுது, நீங்கள் அந்த மலையில் வழிபடுகிறீர்கள், இந்த மலையில் வழிபடுவீர்கள், ஆனால் ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வேண்டும் என்று சொல்கிறார். அந்த ஆவியும் உண்மையும் எங்கிருக்கிறது? என் உடலுக்குள் இருக்கிறது. என் உடலுக்குள் தான் ஆவி இருக்கிறது. ஆகையினால தான் ஜெபத்தில் இருக்கின்ற பொழுது, ஆலயத்தில் இருக்கின்ற பொழுது உயிர் மூச்சை நாம் உற்று நோக்கி பார்க்க வேண்டும். அந்த உயிர் மூச்சுக்குள் தான் ஆண்டவர் இருக்கிறார். உருவமற்றவர், அவருக்கு பெயரற்றவர், எல்லாவற்றையும் கடந்தவர், ஆவியானவர், ரூவா, காற்று. அந்த ஆவியிலும் உண்மையிலும் உண்மையை உரைக்கவே வந்தேன், அதுவே என்னுடைய பணி என்று சொல்கிறார். அந்த உடலுக்குள் உண்மை இருக்கணும், பொய்மை இருக்கக்கூடாது. பொய்மையே அந்த தீத்து கிரீட் என்ற நகரத்திற்கு செல்கின்ற பொழுது அவர்கள் பொய்யையே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அந்த பொய்மை இருக்கக்கூடாது, உண்மை இருக்கணும். அந்த உண்மை இருந்தால், ஆவி இருந்தால், தூய ஆவி இருந்தால் என்னுடைய உடலே ஒரு ஆலயம். ஆகையினால இன்று லாத்தரன் பெருங்கோவிலை நேர்ந்தளித்து கொண்டாடுகின்ற இந்த நாளில் நம்முடைய உடலையும் இறைவனுக்கு நேர்ந்தளித்து, இறைவா அந்த தண்ணீர் என்னுடைய உடல் முழுவதும் வழிந்தோடட்டும், என்னுடைய பாவ கரைகளை கரைத்து சுத்தமாக்கி தூய்மையாக்கட்டும், இறைவா உம்முடைய மகனை என்னுடைய உடலுக்குள் அனுப்பும், உள்ளுக்குள் இருக்கிற தீமைகளை எல்லாம் அவர் சாட்டையால் அடித்து விரட்டி என்னை தூய்மையாக நீர் வாழக்கூடிய ஒரு ஆலயமாக மாற்றட்டும். நானே உமக்கு ஆலயமாக இருப்பேன், என் உடலே உமக்கு ஆலயமாக இருக்கும். வாரும் ஆண்டவரே, என்னுள் குடிகளும் ஆவியிலும் உண்மையிலும் உம்மை துவிப்பேன்.
ஆசீர்வாதம், உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, ஆகையினால ஆலயத்திற்கு செல்லுங்கள், நீங்களே ஆலயமாகுங்கள், பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள். ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். ஆமென்.